எக்ஸாம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நம்ம சேனலை பார்க்குறேன் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி போஸ்ட் இருந்து திரும்பவும் ஒரு புது ஜாப் வந்து வெளியிட்ருக்குறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாபு வந்து மகாராஷ்ட்ரா போஸ்டல் சர்க்கிளில் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஜிடிஎஸ் பணிக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு வேக்கன்சி இருக்கதாட்ட அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த ஜிடிஎஸ் பணியில் என்னென்ன வேரியஸ் பணியிடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிராஞ்சி போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிராஞ்சி போஸ்ட் மாஸ்டர் டாக் சேவக் இந்த மூன்று பணிடங்களுக்கு வந்து அவங்க வேக்கன்சி தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மூணு பணிடங்களுக்கும் வந்து கேஸ்ட்டை பொறுத்து பண்ணி ஒதுக்கியிருக்காங்க எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு வந்து நூற்றி நாற்பத்தாறு காலிப்பிரிடங்கள் ஒதுக்கியிருக்கிறாங்க ஓபிசி பிரிவினருக்கு ஐநூற்றி பத்து காலிப்பிரிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க பிடபிள்யூடி ஏக்கு பனிரெண்டு காலி காலிப்பிடங்கள் ஒதுக்கிருக்கிறாங்க பிடபிள்யூடி பிக்கு ஐந்து காலிப்பிண்டங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க பிடபிள்யூடிசிக்கு வந்து இருபத்தி மூணு காலிப்பண்டங்கள் ஒதுக்கியிருக்காங்க பிடபிள்யூடிஇக்கு வந்து இரண்டு காலிப்பிண்டங்கள் ஒதுக்கிருக்கிறாங்க எஸ்சிக்கு வந்து இரநூற்றி தொண்ணூற்றி நாலு காலிப்பண்டங்கள் வந்து ஒதுக்கிருக்கிறாங்க எஸ்டிக்கு வந்து நாற்பத்தைந்து காலிப்பண்டங்கள் ஒதுக்கியிருக்காங்க யூஆருக்கு வந்து தொள்ளாயிரத்தி மூன்று காலிப்பண்டங்கள் ஒதுக்கிருக்கிறாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தந்த கேஸுக்கு எவ்வளோ எவ்வளோ பண்ணி ஒதுக்கிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ஏஜ் லிமிட்டை நம்ம பார்த்துடலாம் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு வயது பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயதுக்கு உள்ளே இருக்கவங்க இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கலாமா அப்போ பார்த்தோம் அப்படின்னா எயித்து பாஸு டென்த்து பாஸு டுவெல்த்து பாஸு என்ன டிகிரி உள்ளவங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து மூணு வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்களாம் அப்புறம் வந்து அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபைவ் இயர்ஸ் இன் கேஸ் ஆஃப் கனிபிலாங்கிங் டு எஸ்எஸ்சி சாரி ஃப்ரெண்ட்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்களா ஓபிசி பிரிவினருக்கு வந்து த்ரீ இயர்ஸு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்களாம் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எயித்து பாஸு டென்த்து பாஸு டுவெல்த்து பாஸு என்ன டிகிரி உள்ளவங்க இந்த ஜாப்பை விண்ணப்பிக்க நீங்கள் தகுதியானவங்க உங்களை அவங்க எப்படி தேர்வு செய்வாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எய்த்து பாஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிரைவிங் டெஸ்ட் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் டெஸ்ட் மூலமாகவும் கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிற நாலேஜ் மூலமாக எய்த்து பாஸ் ஆனவங்களை வந்து தேர்வு செய்வாங்களாம் டென்த்து பாஸ் ஆனவங்களை வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து ஃபோர் எயிட்டி அபோவ் ஃபோர் ஃபிஃப்டி அபோவ் ஃபோர் ஹண்ட்ரட் அபோவ் அப்படி பிரித்து பிரித்து வந்து டென்த்து பாஸ் ஆனவங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அடுத்தது வந்து டுவெல்த்து பாஸ் ஆனவங்களுக்கு எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மூணுலேயும் கட் ஆஃப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த ஜாப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன டிகிரிக்கு வந்து நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டு கோல்டு மெடெல்லாம் தேவையில்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்க நீங்கள் சரியானவங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓசி ஓபிசி இடபிள்யூஎஸ் மேல் மற்றும் ட்ரான்ஸ்மன் கேட்டகரி கேண்டிடேட்டுக்கு வந்து நூறு ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஃபீமேல் ட்ரான்ஸ்வுமன் கேண்டிடேட்ஸ் ஆல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அண்ட் ஆல் பிடபிள்யூடி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கும் பி டபுள்யூடி கேன்டிடேட்ஸ்க்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இதை வந்து ஆஃப்லைன் மூலமாக இல்லை ஆன்லைன் மூலமாகத்தான் அவங்கள அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க இருபத்தாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வருகிற இருபத்தாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்குள்ளே வந்து இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜாபுக்கான ஃபுல் டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அப்புறம் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் போய் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதெல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க நான் பேசுகிறது புரியல அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்கலாம் அதில் எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஜாப் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி